வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஆங்கில வார்த்தைகள் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்திருக்கிற முதல் செய்தி, சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போகிறவங்க எல்லாம் அவங்களும் அங்கே கூடுற மக்களும் கண்டிப்பாக வந்து முகக்கவசம் அணியணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான வேண்டுகோள், உணர்ச்சி பூர்வமான ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கு. அதை எப்படி கொடுத்துருக்குறாங்க, தி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆன் மண்டே மேட் அ ஃபர்வன்ட் ரெக்வெஸ்ட். அந்த ஃபர்வன்ட் அப்படின்னா கடுமையான, தீவிரமான அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தரை பற்றி சொல்லும்போது அவர் இவருக்கு தீவிரமான ஆதரவாளர் அப்படின்னா ஹீ இஸ் அ ஃபர்வன்ட் சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்வன்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த செய்திக்கு போயிடலாம். அடுத்த செய்தி, சினிமாவில் தேசிய விருதுகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் நடிகர் விஜய் சேதுபதிக்கு விருது கிடச்சிருக்குது, நீங்களும் இதை பார்த்துருக்கலாம். இப்போ என்ன படத்துக்கு கிடச்சிருக்கு, அவர் என்னவா நடித்தார் அப்படின்னு எழுதும்போது, விஜய் சேதுபதி ஆக்டட் ஆஸ் அ ஹெல்ப்லெஸ் டிரான்ஸ்ஜெண்டர் உமன், ஒரு மூன்றாவது பாலின க்கான ஒரு ஆளாக அவர் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கால்ட் ஷில்பா, ஷில்பாங்கிற ஒரு பேரில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அந்த கேரக்டர், அந்த ஷில்பாங்கிறவங்க எப்படியா, ஹூ கிராப்பிள்ஸ் வித் ஹியூமிலியேஷன் அண்ட் கில்ட். கிராப்பிள்ஸ் அப்படின்னா சமாளிக்கிறது, எதிர்த்து போராடுறது. டேக்கிள்ஸ் இல்லை டீல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, அதுக்கு சமமான ஒரு வார்த்தை. அவர் இதை டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதுல ஷீ இல்லை ஹீ கிராப்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கான ஒரு இணையான வார்த்தை தான் கிராப்பிள்ஸ். அடுத்த செய்தி, ஒரு புதுமையான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்குது. என்ன வந்திருக்குதுன்னா, கொஞ்சம் பேர் ஒன்றா சேர்ந்து நின்று தேசிய கொடியை வந்து கேக்கில் செஞ்சு அதை வெட்டி ஒரு 2000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. தேசிய கொடியை இதில் அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடர்றார். அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, அதை எப்படி அவமதிப்பாக எடுத்துக்க முடியும், இப்போ நம்ம கூட தான் தேசிய கொடியை குத்திருக்கோம், அதுக்கப்புறம் அந்த தாளை எடுத்து குப்பை தொட்டியில் போடுறோம், அப்போ அது வந்து அவமதிப்பா, அப்படிலாம் எடுத்துக்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது, அதில் இருக்கிற செய்தி, இப்போ கட்டிங் எ கேக் டிபிக்டிங் த நேஷ்னல் ஃப்ளாக், டிபிக்டிங்னா வெளிப்படுத்துறது, ஷோயிங் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இஸ் நாட் அன்பேட்ரியாட்டிக் ஆர் இன்சல்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அ வே ஃபேரர் ஷுடன் எக்ஸ்போஸ் பீப்புள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கு. இப்போ வே ஃபேரர்னா இப்போ எப்படி சொல்லலாம்னா, தெருவில் போகிறவங்கெல்லாம் இப்படி கேஸ் போட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற வார்த்தை, வழிப்போக்கன் இல்லை தெருவில் போகிறவங்க அப்படிங்கிறதுக்கு சமமான வார்த்தை வே ஃபேரர் அப்படிங்கிறது. அதுலேயும் இவங்க எந்த தப்புமே பண்ணலையே, ஒரு நாட்டுப்பற்றுக்காக தானே கேக்கே வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் சச் இனாக்குவஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. இனாக்குவஸ்னால் எந்த தீங்கும் இல்லாத, எந்த கெடுதலும் இல்லாத அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வரைக்கும் இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.